நாட்டின் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் பெற்றோருக்கு உத்தரவாதம் அளிக்கும் பட்சத்தில் பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை வளமைக்கு திரும்பும் என எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்திற்கான இலங்கை பிரதிநிதி நேற்று புதன்கிழமை எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்தார் விஜயராம மாவட்டையிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றிருந்தது இதன்போது மாணவர்கள் பாடசாலைகளுக்கு சமூகமளிக்காமை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்புவது தொடர்பாக மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என ஐநா பிரதிநிதி வலியுறுத்தினார் அதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சி தலைவர் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை வளமைக்கு திரும்பியுள்ளது என்ற உத்தரவாதம் அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டும் அதன்போது மாணவர்களின் வருகை வளமைக்கு திரும்பி பாடசாலை நடவடிக்கைகளும் ஒழுங்காக நடைபெறும் என தெரிவித்தார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்தம் மறந்துடாதீங்க